வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் தேவி சரவணியா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே எந்த நோய்களை பற்றி பேசும்போதும் வாதம், பித்தம், கபம் இது மூணுமே சமநிலையில் இருக்கும் நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க. வாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது கேஸ் தானே, நம்ம சாப்பிட்ற பொருள்னால தான் அது உருவாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ் தான் அதிகமாக ஏற்படும், ஏப்பம் வரலாம், ஒரு சிலருக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஆனால் அது வாதம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. வாதம் ரொம்ப அதிகப்படியே ஆகும்போது என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்? ஜென்ரலாக வாதம் அதிகமாச்சுன்னா கை கால் வலிக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க, அது மட்டும் தான் பிரச்சனையாக இருக்குமா? வேறு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்? வாதம் அதிகப்படியாக ஆச்சுன்னா அது எப்படி நம்ம சமநிலை படுத்துறது, அதை பற்றியும் சொல்லுங்கள். ஓகே. இப்போ நம்மளுக்கு நம்ம பாடி பார்த்தீங்க அப்படின்னா வாதம், பித்தம், கபம் மூணுமே நம்மளுக்கு வந்து அதனுடைய மாத்திரை அளவுகள் இருக்குது. இது வந்து இவ்வளோ அளவுகள் தான் நம்ம உடம்புல வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு அளவுகள் இருக்குது. அதுக்கு மீறி நம்மளுக்கு நடந்தாலோ இல்லை அதுக்கு குறைந்த அளவில் நம்மளுக்கு இருந்தாலோ கண்டிப்பாக நம்மளுக்கு நோய்களை வந்து நம்மளுக்கு உடம்புல நம்மளுக்கு உருவாக்கி விடும். இப்போது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாதம் அதிகமாகுது அப்படின்னா வாதம் சார்ந்த நோய்கள் வந்து நம்மளுக்கு உருவாகும். வாதம் சார்ந்த நோய்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா வாதத்திலே பார்த்தீங்க அப்படின்னா 80 வகையான நோய்கள் வந்து நம்மளுக்கு இருக்குது. 80 வகையான வாத நோய்கள் இருக்குது. இது வாதம் தன்னளவில் நம்மளுக்கு அதிகமாகிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ஏற்படும். அதே மாதிரி வாதம் அதிகமாகுது அப்படின்னா நம்மளுக்கு கூடவே சேர்த்து நம்மளுக்கு பித்தமும் ஒரு சில பேர்த்துக்கு அதிகமாகும், ஒரு சில பேர்த்துக்கு கபம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு அதிகமாகும். இது மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு குற்றங்களை வந்து கூட சேர்த்து நம்மளுக்கு அதிகப்படுத்தி விட்டு வேறு ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடும். இப்போ நம்மளுக்கு வாதம் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கப்போ நம்மளுக்கு வலிகள், கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவு, உடம்புல வந்து வாயு தொந்தரவு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு உருவாகிட்டு இருக்கோம். அடிக்கடி நம்மளுக்கு ஏப்பம் வர்றது, அதே மாதிரி துர்நாற்றத்தோடு நம்மளுக்கு வந்து ஏப்பம் வர்றது, வயிறு உபசம் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்புல வந்து காற்றினுடைய அளவுகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறப்போ இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். இதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா வாதம் வந்து நம்மளுக்கு பித்தத்தை சார்ந்து இருக்குது, பித்தத்தை வந்து கூட்டிட்டு வந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வலி, அலல், கீழ் வாயு. வலினா என்ன வாதம், அலல்னா என்ன பித்தம். அப்போது இந்த வாதமும் பித்தமும் நம்மளுக்கு சேர்ந்து இருக்கிறப்போ நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு உருவாகும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜாயிண்ட்டில் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ ஜாயிண்ட்டில் நம்மளுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்படுது? ஃபஸ்ட்டு வாதம் அஃபெக்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டைஜஷனில் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படுது, செரிமானத்தில் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. செரிமானம் பிரச்சனை ஏற்படுறதுனால நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா குடல்லேருந்து நம்மளுக்கு ஒரு வாயு, கெட்ட வாயு நம்மளுக்கு அந்த கெட்ட பாக்டீரியாஸ் மூலமாகவும் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து சரியாக நம்மளுக்கு டைஜஷன் ஆகாமல் நம்மளுக்கு சிறுகுடல், பெருங்குடலில் நம்மளுக்கு பாஸ் ஆகும்போதும் ஒரு வகையான கெட்ட வாயு அதுலேருந்து நம்மளுக்கு வரும். அந்த இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து இன்டைஜஷன் நம்மளுக்கு பிரச்சனைனால நம்மளுக்கு உருவாகக்கூடிய அந்த டாக்ஸிக் கேஸு, இதைத்தான் நம்ம ஆமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆமம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். அது உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகி அது வீக்காக இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நம்மளுக்கு போய் தேங்க ஆரம்பிச்சிடும். எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கோ, எந்த இடத்துல நம்மளுக்கு வீக்காக இருக்கோ அந்த இடத்துலலாம் போய் நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். அங்கங்கே நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெளா எலும்புக்கிட்ட வந்து குத்துற மாதிரி இருக்கும். இப்படி ஏதாவது சடனாக திரும்பிட்டாங்க இல்லை அப்படி ஏதாவது திரும்பிட்டாங்க திடீர்னு குனிஞ்சு எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே ஒரு பிடிப்பு மாதிரி பிடிச்சிக்கும், மசில்ஸ் பிடிப்பு மாதிரி பிடிச்சிக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு வாதம் தான், கேஸ் தான். அப்படி இருக்கப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு கூடவே சேர்ந்து நம்மளுக்கு ஜாயின்ட்ஸில் போய் நம்மளுக்கு தேக்கத்தை ஏற்படுத்தி விட்டு அங்கே போய் உட்காந்துட்டு நம்மளுக்கு ஹீட்டை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. அதில் வந்து நம்மளுக்கு பித்தம் வந்து நம்மளுக்கு அக்ரவேஷன் ஆகுது. பித்தம் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த மெம்பரினை, சுற்றி இருக்கக்கூடிய தசைகளை, தசை நார்களை எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து வீக்கத்தை ஏற்படுத்தி விட்டு வலிமை இழக்க செய்யுது. நாளடைவில் நம்மளுக்கு வீக்கம் அடைந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வீக்கம் இருக்கு அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிச்சிடும், நீர்க்கோர்க்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த நீராக நம்மளுக்கு வாத நீராக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். கேஸும் அங்கே இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு நீரும் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகி கை கால்லாம் நம்மளுக்கு வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், ஒவ்வொரு மூட்டுகளும் நம்மளுக்கு வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆமம்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகக்கூடிய ஒரு டெண்டன்சி இருக்குது. இந்த ஆமம் வந்து அதிகரித்து வர்றதுனால தான் இந்த வலி அலல் கீழ் வாயு, இந்த முடக்கு வாதத்தை ஆமவாதமும் நம்ம சொல்கிறோம்.
அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு அந்த ஆமம் வந்து நம்ம பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகும். அது வந்து எப்படி நம்ம உணர்ந்துக்கலாம் அப்படின்னா, காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பகுதியில் பெயின் இருக்கும், ஈவினிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா முட்டிக்காலில் பெயின் இருக்கும், திடீர்னு மதியம் பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு பகுதிகளில் பெயின் இருக்கும், சில பேர்த்துக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா முதுகு தண்டுவரத்தில் பெயின் இருக்கும், சில பேர்த்துக்கு கை விரல்களில் வந்து சில நாளைக்கு பெயின் இருக்கும், சில நாளைக்கு மாறி மாறி பெயின் இருக்கும், காலையில் ஒரு இடத்துல பெயின் இருக்குன்னா ஈவினிங் ஒரு இடத்துல பெயின் இருக்கும். அப்போது இது காரணம் என்ன அப்படின்னா, அந்த டாக்ஸிக் கேஸ் அந்த ஆமம் உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஜாயிண்டில் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு மூட்டு வலிகளா, முழங்கால் வலிகளா, கணுக்கால் வலி, இந்த மாதிரி நம்மளுக்கு குதிகால் வலிகளா, அதே மாதிரி ஷோல்டர் பட்டைகளில் வலி, முதுகு தண்டுவடத்தில் வலி, இந்த மாதிரி வலிகளாக நம்மளுக்கு உருவாகுது. நம்மளுக்கு எலும்புகள்லையும் நம்மளுக்கு அந்த ஜாயின்ட்ஸ்லையும் நம்மளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வலிகளாக நம்மளுக்கு உருவாகி வருது. இதே வாதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்ஸை, அதே மாதிரி நம்மளுடைய ரத்தோட்டத்தை நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா தோல் சார்ந்த பிரச்சனைகளாக நம்மளுக்கு உருவாகுது. அதனால தான் சொல்லுவோம் நம்ம வாதம் அல்லாது மேனி கெடாது அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாதம் தன் அளவில் நம்மளுக்கு அதிகமாகிறதுனால தான் நம்மளுக்கு தோல் பிரச்சனைகள், கரப்பான், சொரியாசிஸ், சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி படர்தாமரை, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வருது, ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. இது கூடவே சேர்ந்து நம்மளுக்கு பித்தத்தையும் நம்மளுக்கு கூட்டிகிட்டு வரும்போது வெண்குஷ்டம், விட்டிலிகோ, இந்த தோலில் வந்து நம்மளுக்கு வெள்ளை வெள்ளை படைகளாக நம்மளுக்கு ஏற்படுது பார்த்தீங்களா, நிறக்குறைவு ஏற்படுது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுது. அதே மாதிரி இந்த வாதம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு கபத்தை நம்மளுக்கு கூட்டிகிட்டு வர்றப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட இருதயத்தில் வந்து வலிமை இழக்க வைக்குது. நம்மளுக்கு இருதயத்தில் போய் நம்மளுக்கு அந்த மசில் ஃபைபர்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து வலிமை இழக்க வைக்குது. அதே மாதிரி வாதம் நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ, நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு சார்ந்த உணவுகள் இது ஏதாவது நம்ம சாப்பிட்டு நம்மளுக்கு கேஸ் வந்து நம்மளுக்கு அதிக அளவில் நம்மளுக்கு இன்டியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, உடனே நம்மளுக்கு இருதயத்தில் வந்து போகக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்புகள், அந்த மொபிலைஸ் ஆகி வெளியே போகாத கொழுப்புகளை வந்து ஒரு சேர உருட்டு திரட்டி அதை வந்து போய் மெயின் வெசல்ஸில் பிளாக் பண்ண வச்சுருது நம்மளுக்கு. இதுதான் நம்மளுக்கு த்ராம்பஸ், நம்மளுக்கு த்ராம்பஸ் எம்போலை அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே மூவிங் கிளாட்ஸ் தான். அது எல்லாமே நம்மளுக்கு இரத்த நாளங்களில் நம்மளுக்கு உருண்டு போய் நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கியாக இருக்கோ அந்த இடத்துல நம்மளுக்கு அது போய் நம்மளுக்கு நின்றுக்கும், நின்றுட்டு நம்மளுக்கு இரத்த குழாய்களில் நம்மளுக்கு அடைப்புகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுறதுனால இமீடியட்டாக நம்மளுக்கு மாரடைப்பு இதெல்லாமே ஏற்படுது. இதுவும் நம்மளுக்கு வாதம் அதிகமாகிறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாரடைப்பு பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. வாதம் அதிகமாகி நம்ம இரத்த குழாயில், இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாயை நம்மளுக்கு அடைக்கும் போது கொழுப்புகளை வந்து யூஸ் பண்ணி அடைக்கும், அதனால நம்மளுக்கு மாரடைப்பு ஏற்படும். இதே மாதிரி நம்மளுக்கு மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை வந்து நம்மளுக்கு தடைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பக்கவாதத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். இதே மாதிரி வாதம் அதிகமாகி நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் நம்மளுக்கு தாக்குச்சு அப்படின்னா நடுக்குவாத பிரச்சனைகள் இது மாதிரி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கலாம், நரம்பு தளர்ச்சிகள் இது மாதிரி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கலாம், கை கால் நடுக்கம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி சில பேர்த்துக்கு வாதம் போய் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட்டை, எலும்புகளை இது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு எலும்பு சார்ந்த நோய்கள் நம்மளுக்கு உருவாகலாம், அதே மாதிரி நம்மளுக்கு பிளட் சார்ந்த நோய்கள் நம்மளுக்கு உருவாகலாம். இதே வாதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாஃப்ட் ஆர்கன்ஸை எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சாஃப்ட் ஆர்கன்ஸு நம்மளுக்கு சப்போஸ் நம்மளுக்கு இருதயத்தெல்லாம் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும், அதனால தான் ரூமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கிறப்போ வந்து நம்மளுக்கு ஹார்ட் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது, சில பேர்த்துக்கு லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய லைனிங் வந்து அஃபெக்ட் ஆகுது, இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்கன்ஸும் நம்மளுக்கு உள்ள அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து இதுதான். இதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம்மா, என் பேர் ராணிமா, வயசு 62வதுமா. ஈரல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றாரு டாக்டர், ரத்தம் செக் பண்ணி பார்த்ததுல, அதுக்காக என்ன மருந்து சாப்பிட்டா கொஞ்சம் அந்த இன்ஃபெக்ஷன் நல்லா வந்து கேட்கலாம். ஈரல்ல என்ன இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு? என்ன இன்ஃபெக்ஷன்லாம் சொல்லலம்மா, இப்போ லேசா மைல்டா இன்ஃபெக்ஷன் இருக்கு, அது சரி பண்ணிடலாம், ஊசி போடுறேன்னாரு. நான் அதெல்லாம் செட் ஆகாது, நம்ம டாக்டர் கிட்ட போகலான்னு இருக்கம்மா உங்ககிட்ட. சரி, ஓகே. இப்போ கல்லீரல்ல சில பேர்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும், ஹெப்படைட்டிஸ் வைரஸ், அதனால நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். சில பேர்த்துக்கு கல்லீரல்ல பாத்தீங்க அப்படின்னா கொழுப்பு படிஞ்சு கல்லீரலுடைய ஃபங்க்ஷன் வந்து குறைவா இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா பிலிரூபின் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு பசி, தூக்கம் அதெல்லாம் எப்படி இருக்கு?
இல்லம்மா பசி இல்லம்மா எனக்கு தூக்கமா இல்ல, 2 மணிக்கு எழுப்பிடுது, கபம் 3 இருக்கு, எனக்கு உடம்புல என்ன வியாதி இருக்குதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு வியாதி இருக்குது. ஆனா மோஷன் நல்லா போகுதா? நம்மா மோஷன் நல்லா போகுதா? மோஷன் கொஞ்சம் போயிட்டா இருந்தது, எப்பனா ஒரு சமயம் இருக்கிறோம், எப்பனா ஒரு சமயம் நிறைய தண்ணி கிண்ணி குடிச்சு அந்த இது மறதி வேற ஜாஸ்தி இருக்குதுமா, ஞாபக சக்தியே இருக்க மாட்டேன். அதுதான் உங்ககிட்ட வந்து பாத்துக்கலான் இருக்கம்மா. நானு டெஸ்ட் எல்லாம் இருக்குது, எடுத்துன்னு வந்தா பாத்தீங்களாமா? கண்டிப்பா பாத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, சரியா பாத்தரலாம். ஆக்சுவலா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா மேபி வந்து ஹெப்படைட்டிஸ் வைரஸ் இருக்கலாம், சரிங்களா? அதனால கூட நம்மளுக்கு ரத்தத்துல பிலிரூபின் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கூடி இருக்கலாம். அதை தொடர்ந்து நம்மளுக்கு லிவர்ல நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து ஏற்பட்டுது அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் சுத்தமா நம்மளுக்கு பசி தான் நம்மளுக்கு இருக்காது, சரிங்களா? பசி நம்மளுக்கு குறைஞ்சது அப்படின்னாவே கண்டிப்பா லிவர்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும், இல்ல கொழுப்பு ஏதாவது சுத்தி இருக்கும், அதை சுத்தி கொழுப்புகள் படிந்திருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, லிவர்ல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஈரல் தேற்றிய மூலிகை வந்து 2 இருக்கு, அதை எடுக்கும் போது எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரியாயிரும். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருந்தாலும் சரியாயிரும், இல்ல ஹெப்படைட்டிஸ் ABCDE இந்த மாதிரி நிறைய வைரஸ் வெரைட்டிஸ் இருக்கு, எது வந்தாலும் நம்மளுக்கு சரியாயிடும். அதே மாதிரி கல்லீரல் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா நம்மளுக்கு சரியாயிரும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரிசலாங்கண்ணி கீழாநெல்லி இருக்கு பாத்தீங்களா, ரெண்டுமே ஒரு சேர அளவுல எடுத்துக்கிட்டு அதை வந்து பச்சை இலைகளாக வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை பாத்திரத்துல போட்டு நல்லா இடிச்சு போட்டுக்கோங்க. பாத்திரத்துல 4-5 டம்ளர் தண்ணி நல்லா ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா அது ஒரு 50 ml நல்லா வத்துனதுக்கு அப்புறமா என்ன பண்றீங்க அப்படின்னா, அதை வந்து கொஞ்சம் நல்லா புளிஞ்சு அந்த சாறு 50 ml to 100 ml, சரிங்களா, நல்லா உடம்பு வந்து நல்லா பருமனா இருக்கு அப்படின்னா 100 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். நார்மலான பாடி அப்படின்னா ஒரு 70-80 ml எடுத்துக்கலாம். கொஞ்சம் லீனான பாடி அப்படின்னா ஒரு 50 ml to 60 ml நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து எடுத்துட்டு வாங்க, ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் வரைக்கும் இந்த கஷாயம் மாதிரி வச்சு எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஈரல் எல்லாமே வந்து, ஈரலில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டான செல்ஸ் தான், அது வந்து ஈஸியாக நம்மளுக்கு இப்படி நசுக்கணும்னா கூட நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு நசுங்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான செல்ஸு அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அழிய ஆரம்பிக்கும், டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி அழிய ஆரம்பிச்சது அப்படின்னா நம்மளுக்கு பசி நம்மளுக்கு மந்தமாகும். அதே மாதிரி ஈரல் தான் நம்மளுக்கு பாடியில் எல்லா மெட்டபாலிசத்தையும் ஈரல் தான் பண்ணுது. அதே மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸு, நம்ம ஏதாவது தேவையில்லாத உணவுப் பொருட்கள் எடுத்திருப்போம், தேவையில்லாத மருந்து மாத்திரைகள் எடுப்போம், அந்த மாதிரி மருந்து மாத்திரையினுடைய இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எல்லாத்தையும் நம்மளுக்கு கல்லீரல் தான் நம்மளுக்கு வெளியேற்றி கொடுக்கும். கல்லீரல் தான் நம்ம பாடிக்கு வந்து தேவையான வளர்சிதை மாற்றங்களையும் கல்லீரல் தான் நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். அப்போது கல்லீரல் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு உறுப்பாக வந்து நம்மளுக்கு இருக்குது. இந்த கல்லீரல் ஃபங்க்ஷனை வந்து நம்ம நல்லா தூண்டி விடுறதுக்கு இந்த மூலிகை மருந்துகள் நம்ம தொடர்ந்து ஒரு 2-3 மந்த்ஸ் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். கண்டிப்பாக கல்லீரல் நல்லா நார்மல் ஆகிடும். திரும்ப நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் லிவரில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை, நார்மல் அப்படின்னு சொல்லி காமிச்சிரும். லிவரில் ஏதாவது செல்ஸ் ஏதாவது மாறி இருந்தாலோ, ஆரம்ப காலகட்டங்களில் மாறி இருந்தாலோ அதுவும் நம்மளுக்கு நார்மல் ஆகி வந்துடும். ஜாண்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருந்தது, பிலிரூபின் கவுண்ட் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு நார்மல் ஆகி வந்துடும், சரிங்களா? அதே மாதிரி எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எங்கனாலும் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கலாம். எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையிலும் லிவர் டானிக் இருக்குது. ஸோ அதில் வந்து கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி, லவங்கம் இந்த மாதிரி நிறைய மூலிகை மருந்துகள் வந்து ஈரலை நல்லா பலப்படுத்துகிற மாதிரியான மூலிகை மருந்துகள் இருக்குது. பித்தத்தை நல்லா குறைத்து கொடுக்குற மாதிரியான மூலிகை மருந்துகள் போட்டு கஷாயம் மாதிரி மேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் நல்லா உங்களுக்கு லிவர் வந்து நல்லா ரெஜுவினேட் ஆகும். சப்போஸ் ஏதாவது பிரச்சனைகள், கல்லீரல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் அதை சரி செஞ்சு நம்ம கொண்டு வந்துடலாம், பயப்பட வேண்டாம், சரிங்களாம்மா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் வந்து அஞ்சலி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க அஞ்சலி? நாகர்கோவில் இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான தான் கேள்வி. ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம்மா. வணக்கம். மேடம் வணக்கம். என்ன ப்ராப்ளம் இருக்கு மேடம்? இந்த சைனஸ் தொந்தரவு இருக்கு மேடம். சைனஸ் இருக்கு, சரி, ஓகே. எவ்வளவு நாளா இருக்கு? எனக்கு 5 வருஷமா இருக்கு மேடம். சரி, ஓகே. மூக்குல இருந்து நீர் வடிறது, தும்மல் அந்த மாதிரி அதிகமா இருக்கா?
இருக்கு மேடம். காலையில டைம்ல தான் நிறைய தும்பல் வருது, மூக்குல தண்ணி வடிஞ்சிட்டே தான் இருக்கு எப்பவும். சரி ஓகே. தலைவலி, தலைபாரம் இருக்கு மேடம். பசி எப்படி இருக்கு? பசி நிறைய டைம் எடுக்கவே மாட்டேங்க மேடம், மோஷன் சரியா போக மாட்டேங்குது பசி எடுக்காம. சரி ஓகே. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா தான் சளி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும், நீங்காமல் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. சரியா? இப்போ எல்லாத்துக்குமே பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வியாதிகளுக்கும் பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வயிறு பகுதிகளில் இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு உருவாகுது. வயிறு நம்மளுக்கு வந்து வயிறு ஏதாவது புண்ணாக இருக்கலாம், அல்சர் பிரச்சனை இருந்திருக்கலாம், சரியாக செரிமானம் ஆயிருக்காது, ஃபுட்டு வந்து நம்ம சரியாக மென்று சாப்பிடாமல் விட்டோம் அப்படின்னாலும் வயிறு வந்து ஜீரணம் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அப்படி என்ன ஆகுது அப்படின்னா, செரிமானம் நம்மளுக்கு சரியாகலை அப்படின்னாவே வயிற்றில் நம்மளுக்கு மந்தம் பிடிக்க ஆரம்பிச்சிடும், மந்தம் சேர ஆரம்பிச்சிடும். மந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நம்மளுக்கு சரியாக ஜீரணமாகாமல் அது நம்மளுக்கு வெளிப்புறமாக மேல் நோக்கி நம்மளுக்கு வாந்தியாகவும் வெளியாகாமல், கீழ் நோக்கி நம்மளுக்கு மோஷனாகவும் நம்மளுக்கு வெளிப்படாமல், உள்ள நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சரியாக டைஜஷனும் ஆகாமல் மந்தம் கட்டிக்கிட்டு நம்மளுக்கு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு டெண்டன்சியும் இருக்காது, பசியும் சுத்தமாக இருக்காது, மோஷன் போகாமல் கான்ஸ்டிபேஷனும் ஆகிடும். அப்போ அது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெளியேறாமல் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் சில பேர்த்துக்கு மோஷனே வெளியேறாமல் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, அப்படியே நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே வந்து அந்த நொதிச்சு அது வந்து கெட்டு போக தானே ஆரம்பிக்கும். கெட்டு போனதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஆகும், பாக்டீரியா வந்து நம்மளுக்கு அதில் வந்து ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நிறைய நம்மளுக்கு சல்ஃபர் கேஸ் தான் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த கெட்ட கேஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நம்மளுக்கு தொந்தரவுகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி தான் விடும். இப்போது இதிலேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய அந்த வாய்வு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மேல் நோக்கி நம்மளுக்கு போகிறதுனால வயிறுலேயும் அந்த ஒரு வெப்பம் இருக்கும். இது மேல் நோக்கி நம்மளுக்கு ஆவியாக நம்மளுக்கு கிளம்பி போகிறப்போ தலையில் வந்து அது வந்து வெளியேறாமல் அந்த ஹீட் வந்து வெளியேறதுக்கு வழி இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னா, தலைப்பகுதியில் அந்த ஸ்கேல்ப் ஏரியாவில் போய் நம்மளுக்கு நீர்த்துளிகளாக நம்மளுக்கு போய் அங்கே போய் அக்யூமுலேட் ஆகி நம்மளுக்கு சேர ஆரம்பிச்சிருது. அப்படி இருக்கப்போ என்னாகும் அப்படின்னா, அந்த நீர்த்துளிகள் எல்லாமே நம்மளுக்கு வெளியேறதுக்காக காலையில் வந்து எந்திரிச்சோன்னே தும்மல் மூலமாக நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் மூக்கிலேருந்து நம்மளுக்கு நீராக நம்மளுக்கு கொட்ட ஆரம்பிக்கும். இதைத்தான் நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த உஷ்ணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மியூக்கஸ் மெம்ரின்ல கபால பகுதிகளில் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு போய் அந்த உஷ்ணம் நம்மளுக்கு தாக்கி நம்மளுக்கு அங்கேருந்து நம்மளுக்கு நீர் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி நீர் வந்து நம்மளுக்கு வெளியேறவும் செய்யும். பாலிப்ஸு, சதை வளர்ச்சி மூக்கில், அதே மாதிரி எங்கேயாவது வீங்கிக்கிடுச்சு மியூக்கசல் திக்கினிங் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த நீர் அப்படியே வெளியேறாமல் உள்ளுக்குள்ளே தேங்கி தலை பாரத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். அதே வெப்பம், அதே காற்று, அந்த கெட்ட காற்று வந்து நம்மளுக்கு மேலே எழும்பி நம்ம டயஃப்ராமை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அழுத்தி விட்டு, டயஃப்ராமுக்கு மேலே நம்மளுக்கு நுரையீரல் இருக்கும், அந்த நுரையீரலை நம்மளுக்கு அழுத்தி விட்டுது அப்படின்னா நம்மளுக்கு மூச்சு திணறல் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நுரையீரல் வந்து சுருங்கி விரிகிற தன்மை வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள நம்மளுக்கு சளியும் கோர்த்துக்கும். மந்தம் செய்கிற செய்கிற நம்மளுக்கு குடலில் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதுவுமே இருக்காது, குடல் அசைவும் இருக்காது, குடல் சுரப்பிகளும் நம்மளுக்கு சுரந்து வராது. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா, சளி குடலில் நம்மளுக்கு உருவாகக்கூடிய அந்த சளி, அதே மாதிரி குடல்லையும் நம்மளுக்கு பிசுபிசுப்பாக நிறைய சளி இருக்கும், அங்கேயும் நம்மளுக்கு ரினோ வைரஸ் இருக்கும். அந்த வைரஸ் நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகி ஆகி நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கபம் எல்லாமே நம்மளுக்கு நுரையீரலுக்குள்ள நம்மளுக்கு கோர்த்துக்க ஆரம்பிச்சிருது, சேர்ந்து நம்மளுக்கு கட்ட ஆரம்பிச்சிருது. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து கபம் உள்ளுக்குள்ள நம்மளுக்கு சேரவும் செஞ்சிரும். சேர சேரப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு பரிமாற்றம் நடக்கிறது நம்மளுக்கு தடைபட ஆரம்பிக்குது. பரிமாற்றம் வந்து நம்மளுக்கு லங்ஸ் வந்து நம்மளுக்கு சுருங்கி விரிய, பரிமாற்றம் நடைகிறப்போ நல்லா சுருங்கி விரியும். அப்படி இருக்கப்போ எல்லாமே நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணி அந்த வாயுவும் நம்மளுக்கு வந்து சேர்த்து நம்மளுக்கு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தி விட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, நுரையீரல் சுருங்கி விரிகிற தன்மையை வந்து நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணி விட்டு, அப்போ தான் மூச்சு வந்து இழுத்து இழுத்து வாங்குவாங்க, அப்போ தான் மூச்சு திணறும். அதை தான் நம்ம வந்து வீசிங் ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு வந்து மோஷனும் நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷனாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு சைனசைட்டிஸை உருவாக்கி விட்டு பின்னாடி நம்மளுக்கு ஆஸ்துமாவாக நம்மளுக்கு உருவாக்கி விடுது. இதே கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர்த்துக்கு கீழ் நோக்கி அழுத்தும். அப்படி அழுத்துறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர்த்துக்கு வந்து சிவியரான ஒரு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு உருவாக ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து ரொம்ப நாள் கழித்து நம்மளுக்கு அந்த வாய்வு எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு
ஒவ்வொரு உறுப்புகளை நம்மளுக்கு கீழ் நோக்கி நம்மளுக்கு அழுத்துது அப்படின்னா, அதே மாதிரி அந்த வாய்வு எங்கேருந்து நம்மளுக்கு உருவாகுது, குடல்ல இருந்து தான் நம்மளுக்கு அந்த உருவாகுது. அந்த வாய்வும் அந்த காற்று வந்து குடலையும் அழுத்தும் சில பேர்த்துக்கு. அப்படி இருக்கப்போ ஸ்கேனில் பார்த்தீங்க அப்படின்னா பவல் லூப்ஸை சுற்றி நிறைய கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ரிப்பீட்டடாக ரொம்ப நாள் தொடர்ந்து இருந்தது அப்படின்னா, ஒவ்வொரு அந்த குடலையும் நம்மளுக்கு வெளியே தள்ளி அழுத்துறப்போ குடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கவரிங் இருக்குது பார்த்தீங்களா, அது கிழிஞ்சு அந்த குடல் நம்மளுக்கு வெளித்தள்ளி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா உருண்டு நம்மளுக்கு காமிக்கும். இதுதான் நம்ம ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு இன்க்யூனல் பகுதிகளில் நம்மளுக்கு ஸ்க்ரோட்டம் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சேர்த்து அழுத்துறப்போ, அது வந்து நம்மளுக்கு தொடை கவட்டுகளில் வந்து சேர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது இன்க்யூனல் ஹெரனியா அப்படின்னு சொல்லுவோம். தொப்புல வெளிநோக்கி அழுத்துறப்போ அது வந்து நம்ம அம்பிளிக்கல் ஹெரனியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி அது ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்மளுக்கு வந்து கீழ் நோக்கி நம்மளுக்கு அழுத்தும் போது, இந்த வாதம் நம்மளுக்கு அதிகரித்து நம்மளுக்கு அழுத்தும் போது தான் நம்மளுக்கு ஹெர்னியா ப்ராப்ளமும் நம்மளுக்கு ஏற்படுது. இது மாதிரி வந்து நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள்னால தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் நம்மளுக்கு உருவாகுது. இதை ஃபஸ்ட்டு நம்ம எதனால உருவாகுது அப்படின்ற காரணத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, என்ன பிரச்சனைனால இவங்களுக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கம்மி பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து கியூர் ஆயிரும். நம்மளுக்கு இந்த சைனசைட்டிஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னா மூல காரணம் நம்மளுக்கு இதுதான், வயிற்றில் சேரக்கூடிய அந்த மந்தம்னால தான். அதை நம்ம கலைச்சி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு சரியாகும். இதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான், முழுமையாக கியூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நசியம் இந்த சிகிச்சையும் சேர்த்து பண்ணிவிட்டு கோலன் ஹைட்ரோதெரப்பி சிகிச்சையும் சேர்த்து பண்ணுறப்போ நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு சரியாகும். கோலன் ஹைட்ரோதெரப்பி சிகிச்சை பண்ணுறப்போ நம்மளுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய மந்தம் வந்து நம்மளுக்கு நல்லாவே கிளியர் ஆக ஆரம்பிக்கும். செரிமான உறுப்புகள் எல்லாமே நல்லா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து முழு அளவில் நம்மளுக்கு கிரகிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்னால நம்மளுக்கு என்ன மாதிரியான பயன்கள், இது செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான வியாதிகள் எல்லாமே நம்மளுக்கு பூரணமாக குணமாகும் அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எனக்கு மூட்டு வலி ஒரு ரெண்டு வருஷமா இருக்கு. காலை கொஞ்ச நேரம் தொங்க போட்டு சேர்ல உட்கார்ந்தா வீக்கமும் இருக்கு. நின்னுட்டு சமையல் பண்றது கஷ்டம். மோஷனும் சரியா போக மாட்டேங்குது டாக்டர். ஓகே. வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? வெயிட் 72 இருப்பேன். சரி, ஓகே. வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கே, இதனால கூட பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சரியா, ரொம்ப நேரம் லாங் ஸ்டாண்டிங்கா நிக்கிறீங்களா? வீட்டுல தான் சமைக்கிறதுக்கு நிக்கிறது தான். மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறதுனாலதான் முட்டி வலிகள் வருது. சரியா, அதே மாதிரி உடல் எடை அதுவும் ஜாஸ்தி இருக்கிறப்போ பெயின் வந்து ரொம்ப டபுள் மடங்காக தான் நம்மளுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, மலமதை அடக்கினாலே மலந்தனை வாயு தள்ளும், சலத்தோட முழங்காலின் கீழ் தன்மையாய் நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு தடைப்பட்டது, சரியாக நம்மளுக்கு வெளியேறலை அப்படின்னா நம்மளுக்கு வாயு உற்பத்தி நம்மளுக்கு உள்ளே ஏற்படும். அந்த வாயு வந்து நம்மளுக்கு கீழ்களையும் ஜாயின்ட்ஸு, கீழ்கள்னால் நம்மளுக்கு ஜாயின்ட்ஸு, அங்கே போய் நம்மளுக்கு தேங்கிக்கிட்டு நம்மளுக்கு வலிகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மூட்டுகளை வந்து ஃபுல்லாக வலிமிழக்க வச்சு ஒன்னோட ஒன்று உரச வச்சு நம்மளுக்கு நடக்க முடியாமல் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். இதுதான் சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது மலச்சிக்கல் தான் நம்மளுக்கு மூல காரணம். மலம் கரெக்டாக நம்மளுக்கு வெளியேறுச்சு அப்படின்னாவே முட்டுகள் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடும், கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து அடிக்கடி மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பேர் இருப்பாங்க. என்ன தான் தண்ணி குடித்தாலும், என்ன தான் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் எனக்கு மலச்சிக்கல் தொந்தரவு எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மோஷன் போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 நாளைக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை தான் போகுது. போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. சரியாக போகவும் மாட்டேங்குது, வெளிப்பட மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனைகளை வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் சரி, மோஷன் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சில பேர் விட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து நிறைய இந்த மாதிரி முட்டி வலிகள் எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது.
இப்போ அதை ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கிரானிக் கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள், மலச்சிக்கல் தொந்தரவு வெகு நாள் காலமாக இருக்கு அப்படின்னா, அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து எங்களுடைய மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், என்ன பண்ணும், இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா, நம்மளுக்கு பாடியில் தேவையில்லாத டாக்ஸின்ஸை எல்லாத்தையும் நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். குடலில் தான் அத்தனை கழிவுகளும் குடலில் தான் நம்மளுக்கு உட்கார்ந்துருக்கும். அப்போ குடலை வந்து நம்ம சுத்தம் பண்ணக்கூடிய சிகிச்சை முறை தான் இது. நம்ம வந்து வெளியே இருந்து நம்ம நீரை வந்து நம்ம குடலுக்குள்ளே நம்ம செலுத்தி அந்த குடலை வந்து நல்லா சுத்தம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த மழத்தை எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் இது. நம்ம குடலில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து எவ்வளோதான் நம்மளுக்கு இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்மளுக்கு உறிஞ்சிட்டே இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு மலம் வறட்சியாகி நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த ஒரு ஹீட் நம்மளுக்கு அதிகமாகிறதுனால தான் அந்த தண்ணியும் நம்மளுக்கு ரொம்ப அதிக அளவில் நம்மளுக்கு உறிஞ்சப்பட்டு மலம் வந்து வறண்டு போய் நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதே மாதிரி குடலினுடைய அசைவு தன்மை நம்மளுக்கு வந்து ரொம்ப குறைந்த அளவில் இருக்கும். அதனால மலம் வந்து நகர்ந்து நகர்ந்து போகாது. அதனாலையும் நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் உருவாகுது. இப்படி இருக்கப்போ நம்மளுக்கு அந்த மலம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கெட்ட மலம் எல்லாமே வந்து நம்மளோட குடலில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன துவாரங்கள் வழியாக நம்மளுக்கு உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு உறிஞ்சப்படாத துவாரத்தை வந்து நம்மளுக்கு அடைப்பு வந்து ஏற்படுத்தி விட்டுறோம். அதே மாதிரி நம்மளுக்கு குடலில் பார்த்திங்க அப்படின்னா கெட்ட பாக்டீரியாவும் ஜாஸ்தி இருக்கும், நல்ல பாக்டீரியாவும் நம்மளுக்கு இருக்கும். கெட்ட பாக்டீரியா என்ன பண்ணும், அது ரொம்ப அளவில் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அது வந்து நல்ல பாக்டீரியாவை வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அழிச்சிரும், டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுரும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு நல்ல பாக்டீரியா நம்மளுக்கு இருக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்காது. ஃபுல்லாக எல்லாமே இந்த பேட் பாக்டீரியாஸ் தான் நம்மளுக்கு, அசுத்தமான அந்த கிருமிகள் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது தன்னளவில் நம்மளுக்கு வளர்ந்து அது வந்து மேற்கொண்டும் நம்மளுக்கு வந்து அந்த டாக்ஸிக் கேஸை வந்து அந்த கெட்ட வாயுவை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த மலத்துகள்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம குடலில் வந்து நம்மளுடைய விரல்கள் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான விரல்கள் மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்கும், நீட்டிட்டு நீட்டிட்டு இருக்கும். அதில் வந்து நிறையா துவாரங்கள் வந்து இருக்கும். அது வழியாக தான் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மலக்குடல் வழியாக நம்மளுக்கு இறங்கி வர்றப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடுலேருந்து இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு ரத்தத்து வழியாக நம்மளுக்கு உறிஞ்ச ஆரம்பிக்கும். அந்த மெசன்ட்ரிக் ஆர்ட்ரி குடலில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் வழியாக நம்மளுக்கு அந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு உறிஞ்ச ஆரம்பிக்கும். அப்போ இந்த கெட்ட மலம், இந்த பழைய மலம், இது எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உறிஞ்சக்கூடிய அந்த உறிஞ்சி அந்த போகக்கூடிய அந்த வழி அந்த சின்ன சின்ன துவாரங்களை ஃபுல்லாக நம்மளுக்கு அடைச்சிக்கும். என்னதான் நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்மளுக்கு சரியான அளவில் நம்மளுக்கு உறிஞ்சிறது கிடையாது. நம்ம எவ்வளோதான் நம்ம எடுத்துக்கிறோம், அயன் சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கிறோம், பேரிச்சம்பளம் நிறையா எடுத்துக்கிறோம், அத்திப்பழம் நிறையா எடுத்துக்கிறோம், முருங்கீரை எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி நிறைய ஃபுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம், இவ்வளோ தூரம் நம்ம எடுத்துக்கிட்டோம், நம்மளுக்கு வந்து ஏன் நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் கூட மாட்டேங்குது, நம்மளுக்கு ஏன் கால்சியம் சத்து நம்மளுக்கு கூட மாட்டேங்குது, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்க அப்படின்னா குடல்லேருந்து நம்மளுக்கு உறிஞ்சக்கூடிய தன்மை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடுகள் நம்மளுக்கு ஏற்படுது. அப்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறப்போ அந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த மலம் அடைச்சிட்டு இருக்க மலத்தை எல்லாத்தையும் நம்மளுக்கு சுத்தமாக நம்மளுக்கு க்ளீன் பண்ணி விட்டுறது. அதே மாதிரி நம்மளுக்கு அது க்ளீன் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு ஃபுல் அளவில் நம்மளுக்கு உறிஞ்சும், அப்சர்ப்ஷன் ஆகும். நார்மலாக நம்ம எடுத்துக்கிற உணவுலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதி சதவீதத்துக்கு கம்மியாக தான் நம்மளுக்கு உறிஞ்ச ஆரம்பிக்கும். ஒரு 40%, 45%, 50% தான் நம்மளுக்கு சத்துக்கள் நம்மளுக்கு உறிஞ்சப்படுது. மீதி 50% நம்மளுக்கு மலத்திலே நம்மளுக்கு வெளியேறிடுது. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 95% to 98% வந்து நம்மளுக்கு அப்சார்ப்ஷன்ஸ் நம்மளுக்கு நடக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே நம்மளுக்கு நல்லா சத்துக்களாக நம்மளுக்கு அப்படியே எனர்ஜியாக நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு உட்கிரகிக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கெட்ட பாக்டீரியாஸை ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி வெளியெடுத்துரும். அப்போ அந்த கெட்ட பாக்டீரியாஸ் நம்மளுக்கு வாஷ் அவுட் பண்ணி வெளியெடுத்துருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த டாக்ஸிக் கேஸ் அந்த ஒரு துர்வாயுவு வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது உள்ளுக்குள்ளே. அது ப்ரொடியூஸ் ஆகிறது நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும்.
அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து அடுத்து நம்மளுக்கு நல்ல பாக்டீரியாஸ் எல்லாமே நம்மளுக்கு உருவாகிறப்போ நம்மளுக்கு அதுவும் நம்மளுக்கு டைஜஷனுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறப்போ நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை வாயுகளையும் நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ண நிறையா பேர் வந்து எனக்கு கேஸ் ட்ரபிளே இல்லை, கேஸ்ட்ரைட்டிஸே இல்லை அப்படின்னு ஆனால் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கேஸ் வந்து வெளிப்படும், நுர நுறையாக நம்மளுக்கு அவ்வளோ வெளிப்பட ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள அவங்களுக்கே வந்து தெரியாது இவ்வளோ இது கழிவுகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ஆனால் அவ்வளோ கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும். வெளியேற்றி குடல் நல்லா சுத்தமானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வயிறு அப்படியே நல்லா உள்ளே போயிடும், உங்களுக்கு சப்பையாக நல்லா உள்ளே போயிடும். அதே மாதிரி வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும், இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படும். அதே மாதிரி கல்லீரல் எல்லா உறுப்புகளும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா மெட்டபாலிசம் நல்லா நடக்கும். மெட்டபாலிசம் நல்லா நடக்குது அப்படின்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், மெட்டபாலிசம் மூணுமே நல்லா நடக்குது அப்படின்னா தேவையில்லாத கழிவுகள், தேவையில்லாத கொழுப்புகள் நம்மளுடைய உடம்புல தங்காது, வெயிட் ரிடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வாதம் அதிகமாகிறதுனால தானே நம்மளுக்கு ஸ்கின் பிரச்சனைகள்லாம் இருக்கும், அன்னைக்கே அவங்களுக்கு அரிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். தாங்க முடியாத அளவுக்கு நமைச்சல், அரிப்பு, சொறி சிரங்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா எந்நேரமும் அரிச்சிட்டே இருக்குது, எந்நேரமும் எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரே நாளில் அந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ ஒரே நாளில் நம்மளுக்கு சரியாகும். அதே மாதிரி முட்டுகள் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாகும், அது பண்ணுற அன்னைக்கே நம்மளுக்கு வந்து பெயின் எல்லாமே நம்மளுக்கு குறைஞ்சி வந்துடும். அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு மாதம் பண்ணினாங்க அப்படின்னாவே அந்த மந்த் ஃபுல்லாக அவங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும், எந்த ஒரு பெயின் கில்லரும் அவங்க யூஸ் பண்ணவே தேவையில்ல, அந்தளவுக்கு அவங்களுக்கு முட்டுகள் எல்லாமே நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி உள் உறுப்புகளும் நல்லா வலிமையாக ஆரம்பிக்கும், எல்லாத்துக்கும் நல்ல நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பலன்கள் வந்து நிறைய இருக்குது இந்த சிகிச்சை பண்ணுறப்போ. இது அதே மாதிரி வந்து நம்மளுக்கு சளி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு திரும்ப வரவிடாமலும் நம்மளுக்கு பார்த்துக்கும். நல்ல குடலை நல்லா சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா குடல் சுரப்பிகளும் நம்மளுக்கு நல்லா முழு அளவில் நம்மளுக்கு இயங்கி வரும், அது நம்மளுக்கு செரிமானத்துக்கு முழு அளவு செரிமானத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ நம்மளுடைய பாடியில் அந்த ஒரு மிதமான ஹீட் இருக்கப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய வியாதிகள் நம்மளுக்கு வராமலும் நம்மளுக்கு தடுக்கப்படும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த சிகிச்சை முறைகள் பண்ணால் இவ்வளோ பயன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை சேர்த்து பண்ணும்போது தான் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகளோட இந்த ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்து பண்ணுறப்போ வியாதி வந்து நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு குணமாகவும் செய்யுது, அதே மாதிரி நம்மளுக்கு திரும்ப வராமலும் நம்மளுக்கு இருக்குது. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி தான். உங்க வயசு? வயசு வந்து 31. ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் மேடம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 3-4 மந்த்ஸா பாத்தீங்கன்னா உடம்பு ஒரு மாதிரி நர்வஸாவே இருக்கு, ஒரு மாதிரி தடதடன்னு இருக்க மாதிரியே இருக்கு. நான் யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டேன், எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஹீட் ப்ரொஃபைலு எல்லாமே எடுத்தேன், எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அந்த ஃபீல் ரொம்ப லோவாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சைஸ்ல இருந்து ரெண்டு கால்லயுமே நீ பிடிக்கும் ஒரே அரிப்பாவே இருக்குது. என்ன பிரச்சனைனே தெரியல. எல்லா டெஸ்ட் எடுத்தும் எல்லாத்தையும் நார்மலா, லிபிட் ப்ரொஃபைல் மட்டும் 201 பார்டர்ல இருக்கு. சரி, லாஸ்ட் மந்த் எடுக்கும்போது அந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்தாங்க, அதுல வந்து 0.2 வந்து மஞ்சள் காமலா இருக்குனாங்க. சரி, 1 week வந்து அந்த பத்தியெல்லாம் இருக்குனாங்க, அதெல்லாம் இருந்தேன். இருந்தோடனே பாத்தீங்கன்னா 1 weekல திருப்பி அதே லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்தேன், அதுல திருப்பி நார்மலா வந்துச்சு. ஆனா இருந்தாலுமே ரொம்ப லோவா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த எனர்ஜியும் இல்ல. ஒரு 3-4 மந்த்தா இப்படியாவது தான் இருக்கு. என்னதான் இப்போ 1 மந்த் ஆயிடுச்சு திருப்பி இந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு, இருந்தாலும் எனக்கு அந்த அரிப்பு, அந்த எனர்ஜி சுத்தமா இல்ல, அரிப்பு இருக்கு, அந்த தட தடப்பும் அப்படியே இருந்துட்டே இருக்கு. சுகர் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? சுகர் டெஸ்ட் நார்மலா தான் மேடம் இருக்கு, நார்மலா தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ மேபி வந்து நீங்கள் என்னதான் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அந்த சாப்பிட்ட சாப்பாடு வந்து சரியாக வந்து உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது, சரியாக அப்சர்ப்ஷன்ஸ் இருக்காது. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை கால் நரம்புக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து எனர்ஜி தேவை தானே. எனர்ஜி வந்து நம்மளுக்கு ஃபுட்டில் வந்து நம்மளுக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். அதே மாதிரி ஸ்கின்ல அரிப்பு, அலர்ஜி எல்லாமே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரத்தத்திலயும் நம்மளுக்கு மாறுதல்கள் வந்து இருக்கும். சரிங்களா, இதுக்கு என்ன பண்றீங்கன்னா அருகம்புல் இருக்கு பாத்தீங்களா, அருகம்புல்ல வந்து அந்த வேர்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. வேர் எடுத்துட்டு பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை 1-2 மிக்சியில் போட்டு திரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஒரு 100 கிராம் அளவு எடுத்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, அதை வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு
தண்ணி 5 டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு நல்லா வத்த விடுங்க. அது 100 ml நல்லா வத்தினதுக்கப்புறம் டெய்லி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் காலையில் எந்திரிச்சோன்னே குடிங்க. தொடர்ந்து 3 மாதம் குடிங்க. பாடியில் ஹீட் எல்லாமே சரியாயிடும். பிளட்டும் நல்லா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஜுமினேட் ஆகிடும். அரிப்பும் உங்களுக்கு சரியாயிடும். அரிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக வந்து சில பேர்த்துக்கு உடம்பு வறட்சினாலையும் அரிப்பு வந்து ஜாஸ்தி இருக்கும். கோகோனட் ஆயில் மட்டும் லைட்டாக எக்ஸ்டர்னலாக வந்து அந்த கால் பகுதியிலலாம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க சரியா. அதே மாதிரி நம்மளுக்கு பாடியில் நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து சுத்தமாக உங்களுக்கு எனர்ஜி இல்லை அப்படின்றப்போ வந்து நீங்களும் இந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நல்லா பசிக்கும், நல்லா எனர்ஜியும் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வாதம் ஜாஸ்தியாகுது அப்படின்னாலும் நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நர்வில் நம்மளுக்கு வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தி விட்டுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு கை கால் நடுக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் கை கால் நடுக்கம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்து ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்திருப்பாங்க, ஆல்கோஹால் அந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னாலும் லிவர் ப்ராப்ளம் ஏற்படுறதுனாலையும் நம்மளுக்கு கையில் வந்து கை கால் எல்லாமே நம்மளுக்கு ஒரு மாதிரி சோர்ந்து போய் கை கால் ஆட்டம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போது உங்களுக்கு வந்து அந்த மஞ்சக்காமாலையினுடைய அளவுகள் வந்து அதிகமாக இருந்து இப்போ தான் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து கூட லிவர் வந்து கொஞ்சம் மந்தமாக வேலை செய்கிறதுனால கூட உங்களுக்கு அந்த கை கால் தளர்ச்சிகள் வந்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. கொஞ்சம் நீங்கள் வந்து இதையும் அந்த அருகம்புள்ளையும் சாப்பிட்டுட்டு கரிசலாங்கண்ணி கீரை வாரத்துக்கு 1 தடவை இல்லாட்டி 2 தடவை நல்லா அதை கீரை மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையும் நல்லா ஈரலுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும், கண்ணுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும், நல்ல நரம்புகளுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அந்த பொன்னாங்கண்ணி கீரையும் வாரத்துக்கு 1 நாள் இல்லாட்டி 2 நாள் சமைச்சு சாப்பிட்டுவாங்க, கண்டிப்பாக சரியாயிரும், மாறிடும். சப்போஸ் இன்னும் 1 வீக் பாருங்கள், 2 வீக்ஸ் பாருங்கள், இன்னும் நார்மல் ஆகலை, எனர்ஜி பவர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகலை, இன்னும் இப்படி தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சை மருந்துகளையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாயிடும். பிலிரூபின் வந்து நீங்கள் ஈஸியாக குறைச்சிருப்பீங்க, ஆனால் லிவருடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு சரி வராமல் இருந்தது அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். இதுக்கு பயப்பட தேவையில்லை. இது எப்படியோ விட்டிங்கன்னா தான் கடைசியில் கொண்டு போய் நரம்பு தளர்ச்சி பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சுத்தமாக ஒரு சின்ன பாத்திரம் எதையாவது கையில் ஒரு பொருள் கூட எடுக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுறோம். அந்தளவுக்கு நம்மளுக்கு ஷிவரிங்கை வந்து ஏற்படுத்தி விட்டுறோம். சில பேர்த்துக்கு இதுவே வந்து முத்தி கொண்டு போய் நடுக்கு வாரத்தில் கொண்டு போய் விட்டுறோம் சரிங்களா. அதனால் கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சரி பண்ணி ஈஸியாக கொண்டு வந்துடலாம் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ டாக்டர். டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் முருகேஸ்வரி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மதுரையில இருக்கோம் நாங்க. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தாங்கம்மா, ரொம்ப நாளா அடி வயிறு வலி வந்து இருக்குங்கம்மா. அம்மா வயசு எத்தனை ஆகுது? எனக்கு வந்து 40 வயசு ஆகுது மேடம். 40 ஆகுது. பீரியட்ஸ் கரெக்டா வருதா ஜாஸ்தியா போகுதா? இல்ல, பீரியட்ஸ் வந்து நார்மலா எப்பயும் போலவே 3 நாள் 2 நாள் அந்த மாதிரி தான் போகுது. டெய்லி அடி வயிறு வலிக்குதா? ஆமாங்க மேடம், ஊடல கொஞ்ச நாள் நல்லா இருக்குதா, அடிவயிறு ஒரு பக்கம் மட்டும் ஊசி வச்சு குத்துற மாதிரி வலிக்குது மேடம். நைட்ல வந்து என்ன செய்யுது, வவுறு ஊதுன மாதிரி அப்படியே ஊசி வச்சு குத்துற மாதிரி குத்துவோம். இன்சு யூரின் பாத்ரூம் போயிட்டு ரெண்டு காத்து போயிட்டோம்னா அந்த வயிறோட கனம் குறைஞ்சு அப்புறம் தான் ஃப்ரீ ஆகுது. சரி, யூரின் அது எல்லாமே வந்து விட்டு விட்டு போகுதா? ஒரு நேரம் நல்லா போகும், ஒரு நேரம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா போகும். நிறுத்தி போகுது. சரி, ஓகே. வயிறு உபசமும் இருக்கு. பீரியட்ஸ் டைம் வலிக்குதா? ஆமா மேடம், அது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இப்ப வலி வந்துருது மேடம், பயங்கரமா வலிக்குது மேடம். சரி, ஓகே. மேபி அடி வயிறு வலிக்குது. முதுகுலாம் வலி இருக்கா? முதுகு வலிக்கல மேம், குறுக்கு இருக்க அந்த கால் நரம்பு வலிக்குது. கால் நரம்பெல்லாம் வலிக்குது. பொன்னடம்பெல்லாம் அப்படி ஊசி வச்சு குத்துற மாதிரி சுறுசுறுக்குன்னு வலிக்குது மேடம். சரி, ஓகே. ஒருக்கு நீங்க ஸ்கேன் மட்டும் பண்ணி பாருங்க, யூட்ரஸ் எது ஃபைப்ராய்டு கட்டி எது இருக்கா அப்படினு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படினாலும் வலிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. நான் ரெண்டு ஸ்கேன் பார்த்துட்டேன் மேடம், அவங்க பார்த்துட்டு ஒண்ணுமே இல்ல, இன்ஃபெக்ஷன் தான். இன்ஃபெக்ஷன் இருக்கும் சரியா. அதே மாதிரி சில பேர்த்துக்கு மலக்குடல்ல இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி வலிக்கும் சரிங்களா. இது இன்ஃபெக்ஷன் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா சரியாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த மூலிகைகளும் எந்த ஆன்டிபயோட்டிக்கும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷனை வந்து உங்களுக்கு சரி பண்ணாது.
நெரிஞ்சல் மட்டும்தான் இன்ஃபெக்ஷனை வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்காலும் சரி, நம்ம உடம்புல பாடியில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, நெரிஞ்சலும் விஷ்ணு கரந்தியும் நல்லா நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும். கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் பண்ணியே கொடுத்துரும். சரியா, நெரிஞ்சலும் விஷ்ணு கரந்தியும் சரிசம அளவில் வந்து எடுத்துக்கோங்க. இது ஒரு 50 கிராம்ஸ், அது ஒரு 50 கிராம்ஸ் அளவு எடுத்துக்கோங்க. நெரிஞ்சல் காய வச்ச பிளான்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, விஷ்ணு கரந்தியும் காய வச்ச பிளான்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. எடுத்து வச்சு நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 5-5 ஸ்பூன் போட்டு நல்லா கஷாயம் மாதிரி நல்லா காய்ச்சுங்க. காலையில் ஒரு 5 ஸ்பூன்ஸ் போட்டு ஒரு கஷாயம், ஈவினிங் வந்து ஒரு 5 ஸ்பூன் போட்டு ஒரு கஷாயம். நல்லா 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு, அது 100 டம்ளர் நல்லா வத்துற வரைக்கும் கொதிக்க வச்சு, அது காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கரெக்டாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்னாலும் நம்மளுக்கு சரியாயிடும். திரும்ப நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி கூட பார்க்கலாம், சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் சிஸ்டைட்டிஸ் வந்து நம்மளுக்கு நார்மல் ஆகிடும், க்யூர் ஆகிடும். அதே மாதிரி இதை எடுத்தோடனே யூரினில் ஏதாவது எரிச்சல், அரிப்பு, யூரின் போகிற இடத்த சுற்றி அரிப்பு, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிடும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் இன்னும் நம்மளுக்கு அந்த அடிவயிறு வலி, அந்த குத்துற மாதிரியான வலி, சென்சேஷன் எல்லாமே இருக்குது அப்படின்னா எங்களோட மருத்துவமனையில் இதனோட நிறைய சேர்ந்து பல மூலிகைகள், வேப்ப ஈர்க்கு, சிறுகன் பிழை, அதே மாதிரி கல்கரைச்சி, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் போட்ட கஷாயமாக வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதை தொடர்ந்து நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்னாலும் உங்களுக்கு சரியாயிடும். ஸோ அதையும் கொஞ்சம் கூட சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானாலையும் எங்களுடைய மருத்துவமனை, 15-க்கும் மேற்பட்ட மருத்துவமனை இருக்குது. கர்நாடகாலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, புதுச்சேரியிலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சைகள் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி நாங்களே சொந்த முறையில் மருந்துகள் தயார் பண்ணி கொடுக்குறோம், எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. எல்லா மருந்துகளுக்கும் லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டோட முறைப்படி தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நோய்களும் சரியாயிடும், குறுகிய காலகட்டங்களே சரியாயிடும், வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு திரும்ப வராமலும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தன் கிரிட்டிகா டெலிங் பேஃபிங் யூ ஆல்.